அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஃப்ரா சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் கொடுக்க சத்து மாவு தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் மூணு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து குழந்தைங்களுக்கான மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சத்து மாவு. ஸோ இது நீங்கள் இதில் தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் வீட்டில் வந்து சத்துமாவை வரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பிஸ்கட் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவு சத்துமாவை எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து அரை கப் அளவு நாட்டு சக்கரை, பட்டர் எடுத்திருக்கேன், அதே மாதிரி கால் டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு, அரை டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சத்துமாவை வந்து சளிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கும், ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை சளிச்சுக்கலாம். ஸோ டஸ்ட்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ சாஃப்டான மாவு தான் தேவை. ஸோ இப்போ வந்து நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த நெருநெருப்பு தன்மை இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் வந்து கொஞ்சம் மேலே எழும்பி வராது. ஸோ அதனால தான் ஸோ நான் பட்டரை வந்து இப்போ வந்து நல்லா உருக்கி வந்து ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம வந்து மாவு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக பிணைஞ்சிக்கலாம், ரொம்ப ஊற்றிட வேண்டாம். ஸோ நான் வந்து அரை டம்ளர் பால் எடுத்திருந்தேன், எனக்கு வந்து ஒரு கால் டம்ளர் அளவு தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ வந்து கையில் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி தட்டையாக தட்டி வச்சுருங்க. நான் ஆல்ரெடி வந்து இந்த பாத்திரத்தில் வந்து நான் வந்து பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நான் மேலே டிசைன் பண்ணிக்கிறேன் எல்லாத்துலேயும். ஸோ குழந்தைங்க வந்து சத்துமா வந்து ஒரு கூழ் கிண்ணாலோ இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிஸ்கட் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு கடிகனமான ஒரு பேன் மேலே இந்த மாதிரி வந்து ஒரு கம்பி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் பிளேட்டை வச்சுட்டு ஹெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. ஸோ நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க. வந்து பிஸ்கட் வந்து கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஸ்பூனில் எடுத்து விட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒரு சாஃப்டான கிறிஸ்பியான பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஹெல்த்தி பிஸ்கட் நம்ம செஞ்சு கொடுத்தாச்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேக் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு சத்து மாவு, அதில் வந்து அரை கப் அளவு ஜீனி, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 முட்டை, 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்குவோம். சத்துமாவு 1 கப்பை எடுத்துகிட்டு இப்போ சத்துமாவிலே வந்து இனிப்பு இருக்கும். ஸோ நம்ம கேக் செய்யும்போது கொஞ்சம் வந்து இனிப்பு வந்து தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 1/2 கப் அளவு நான் வந்து ஜீனி சேர்த்துக்கிறேன். அதோட ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக்கிங் சோடாவும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நான் வந்து 1 கப்புக்கு 1 முட்டை எடுத்திருந்தேன், இதை எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் ஆல்ரெடி வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மாவு மிக்ஸ் இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இது மூடி போட்டுருங்க. கேஸ்கெட்டும் மேலே வந்து அந்த விசிலையும் எடுத்துகிட்டு மூடி போட்டுருங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு 45 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கோ இல்லை இந்த மாதிரி கத்தியும் உள்ளே விட்டு பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்சியான சத்துமாவு கேக் தயாராகிருச்சு. ஸோ கேக் வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன், நல்லா எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நான் 1 கப்புக்கு வந்து 1 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கப்பை ஆட் பண்ணிங்கன்னா அதை அப்படியே டபுளாக்கிக்கோங்க, 2 முட்டை எடுத்துக்கலாம். கேக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குலோப்ஜாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துகிட்டு நம்ம வந்து மாவை வந்து சளிச்சுக்கலாம். ஸோ மாவு வந்து நம்ம குலோப்ஜாம் செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ நம்ம சளிச்சு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப்புக்கு 1/4 கப் அளவு பால் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். பால் பவுட்ரு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பால் வந்து ரொம்ப ஊற்றிட வேண்டாம்.
ஊற்றிட்டு நல்லா வந்து நல்லா டைட்டாக பிணைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு குலோப் ஜாம் எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் வந்து நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டிருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு ஒரு 12 குலோப் ஜாம் அந்த மாதிரி வந்துச்சு. பாருங்கள் நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. இப்போ அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து சீக்கிரத்தில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து ஜீரா பாவில் போட்டுடலாம். ஸோ ஒரு டேஸ்டியான அருமையான குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சத்து மாவு வச்சு நான் பிஸ்கெட், குலோப் ஜாம், கேக் செஞ்சுருக்கேன். ஸோ வேறு என்னென்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் வந்து உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.